வணக்கம் நண்பர்களே. நாணயம் மற்றும் பொருட்களின் வர்த்தகம் முதலீட்டாளர்களை உலக பொருளாதாரத்துடன் இணைக்கிறது. இது வெளிநாட்டு சந்தையை கையாள்வதற்கும் அதன் மூலம் பலன்களை பெறுவதற்கும் நல்வாய்ப்பினை கொடுக்கிறது. இந்த வீடியோவில் நாணயம் மற்றும் பொருட்களின் வர்த்தகத்தின் அடிப்படைகளை பற்றி புரிந்து கொள்வோம். நாணய சந்தை என்பது உலகின் மிகப்பெரிய வர்த்தக சந்தையாகும். இங்கு 5 டிரில்லியன் டாலர்கள் தினசரி வர்த்தகம் செய்யப்படுகின்றது. அந்நிய செலாவணி சந்தை முதலீட்டு நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் அந்நிய செலாவணி தரகர்களை உட்கொண்டது. நாணய பரிமாற்ற வர்த்தகத்தை கவுண்டர்கள் மூலம் வாரத்திற்கு 5.5 நாட்கள் நாள் முழுவதும் நடைபெறும். நாணய மாற்று வீதம். ஒரு நாணயத்தை இன்னொரு நாணயத்திற்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய வீதம் ஜோடிகளாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது USD மற்றும் CAD என்பது அமெரிக்க டாலரை குறிக்கும். நாணய பரிமாற்ற வீதம் சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் அதன் வழங்கல் மற்றும் தேவைகளால், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட், பாதிக்கப்படுகிறது. நாணயங்களில் வர்த்தகம் செய்ய 3 வழிகள் உள்ளன. ஸ்பாட் சந்தை, எதிர்கால சந்தை அதாவது ஃபியூச்சர்ஸ், மற்றும் முன்னோக்கி அதாவது ஃபார்வர்ட் சந்தைகள். எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அறிமுகத்தாலும் மற்றும் ஏராளமான புரோக்கர்கள் இருப்பதால் ஸ்பாட் சந்தையில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. பொதுவாக மக்கள் நாணயங்களை வாங்கி விற்பதற்கு ஸ்பாட் சந்தைகளை நாடுகிறார்கள். முன்னோக்கி அதாவது ஃபார்வர்ட்ஸ் மற்றும் எதிர்கால அதாவது ஃபியூச்சர்ஸ் சந்தை அந்நிய செலாவணி அபாயங்களை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்களுடன் மிகவும் பிரபலமாக உள்ளன. OCT-யில் பங்கேற்க ஒருவர் நாணயத்துடன் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். ஆனால் எதிர்கால மேடையில் அதாவது ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் இப்போது இதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளது. அடிப்படையில் நாணய சந்தையின் நன்மை அது அதிக திரவத்தன்மைகளுடைய சந்தையாகும். அதில் ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் நுழையவோ அல்லது வெளியேறவோ செய்யலாம். ஒரு வர்த்தகர் தான் விரும்பும் அளவுக்கு வர்த்தகம் செய்ய சுதந்திரம் உண்டு. இது ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்ஃபோலியோவை உருவாக்க உதவுகிறது. அடுத்தது பொருட்களின் சந்தை. பொருட்களை வாங்குவதும் மற்றும் விற்பதும் இங்கு நடைபெறுகிறது. இங்கே கடினமான பொருட்கள் மற்றும் மென்மையான பொருட்கள் உள்ளன. கடினமான பொருட்கள் என்பது தங்கம் போல வெட்டப்பட்டு அல்லது பிரித்து எடுக்கப்படும் பொருட்களை குறிக்கும். மென்மையான பொருட்கள் என்பது சர்க்கரை, கோதுமை, காபி போன்ற விவசாய பொருட்களை குறிக்கும். நாணயங்கள் போன்ற பொருட்களின் வர்த்தகத்தை எதிர்கால சந்தை மற்றும் ஸ்பாட் சந்தைகளிலும் வர்த்தகம் செய்யலாம். ஸ்பாட் சந்தை நேரடி விலைகளுடன் தொடர்புடையது. எதிர்கால சந்தையிலும் பொருட்களை வர்த்தகம் செய்யலாம். இங்கே முதலீட்டாளர்கள் எதிர்கால தேதியில் பொருட்களை வாங்கவும் விற்கவும் ஒப்பந்தங்கள் செய்கிறார்கள். பொருட்களின் கையாளுதலில் மிகவும் பிரபலமான வழிகள் கமாடிட்டி, ஃபியூச்சர்ஸ், ETF-கள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்கள். இவை அடிப்படையில் பொருட்களை கையாள்வதற்கான நவீன முறைகளாகும். இதில் முதலீட்டாளர்கள் பாரம்பரிய முறையில் கொள்முதலோ விற்பனையோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்தந்த நிறுவனங்களின் அடிப்படை சொத்துக்களை பொருட்களாக வைத்திருக்கும் ETF நிதிகள் அல்லது பரஸ்பர நிதிகளை வாங்கிக் கொள்ளலாம். இவ்வகை சந்தைகள் அடிப்படை சொத்தின் செயல்திறனில் செயல்படுகின்றன. அவை ஒரு பண்டமாகவோ அல்லது பொருட்களின் குழுவாகவோ இருக்கலாம். நாணய மற்றும் பொருட்கள் வர்த்தகம் ஆகிய இரண்டிற்கும் உலகளாவிய சந்தைகளை பற்றிய நல்ல புரிதல் தேவைப்படுகிறது. மேலும் இது முதலீட்டாளர்களின் வர்த்தக மூலோபாயத்தை எவ்வாறு பாதிக்கும்? வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. Investment in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Such representations are not indicative of future results.